இது நியாயமே இல்லை சார். உங்களை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஒரு மேட்டர் ரெடி பண்ணி ரூப் போட்டு யோசிச்சிருக்கோம் சார். உங்களை பத்தி ஒரு பில்ட் அப் கொடுக்கணும், ஒரு வார்த்தை வித்தகர்னு சொல்லணும். அது வந்து எவ்வளவு அப்பதான் நீங்க எங்களை பத்தி பெருமையா பேசுவீங்க. இளைய தளபதியின் சொல்லுமே அடுத்த இளைய தளபதியின் நான் அடுத்து பேசணும்ல. இளைய தளபதியின் பேசலாமா ப்ளீஸ். இதய தளபதிகளான இதய தளபதிகளான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவனடியார்களை கும்பிட்டாலே சிவனை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வாழ்த்த சொன்னாலே அது விஜய் வாழ்த்துற மாதிரி அர்த்தமாயிடும். விஜய் இனிமே 100 கோடி ரூபாய்க்கு மேல 500 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணலாம், அல்லது ஹிந்தியில படம் பண்ணலாம், அல்லது இங்கிலீஷ்ல கூட படம் பண்ணலாம். ஆனா விஜயுடைய உண்மையான பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? ரசிகர்களாகிய நீங்க தான். அவர் வாழ்க்கையோட உண்மையான பிரம்மாண்டமே நீங்க தான். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுறத இன்னும் கொஞ்சம் ரசிக்கலாம். பொடிமாஸ் தெரியுமா? பொடிமாஸ் பண்ணணும்னா முட்டை இருந்தா போதும். ஆனா மாசா ஒரு படம் பண்ணணும்னா நிச்சயமா விஜய் மட்டும்தான் வேணும். இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் பேசலாம். ஆனால் இவருக்கு எழுதினா மட்டும்தான் அதுக்கு எவ்வளோ கிளாப்ஸ் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் விஜயோட அப்பாவும் அம்மாவும் நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போய் அங்கே வந்து சண்டே மாஸ், கிறிஸ்டின் மாஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் மாஸ் நிறைய மாஸ் இருக்கும், அந்த மாதிரி மாஸுக்கெல்லாம் போய் வேண்டி 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 இவ்வளவு மாச உள்ள ஒரு பிள்ளைய பெற்றதுக்காக நினைக்கிறேன். ஆல்பபெட்ல ஓபிஎஸ் இபிஎஸ் நான் சொல்றது ஆல்பபெட்ல ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்சா என்ன ஆகும் எனக்கு தெரியாது. ஆனா விஜயும் விஜயோட ரசிகர்கள் மட்டுமே சேர்ந்தாவே
அட்லீஸ்ட் விஜயும் விஜயோட ரசிகர்கள் மட்டும் சேர்ந்தாலுமே அட்லீஸ்ட் அந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். விஜயும் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இணைஞ்சா அந்த படம் 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். விஜய் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை தேனாண்டால் தயாரிச்சா அட்லீஸ்ட் அந்த படம் 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். நான் நிறைய தடவை அட்லீஸ்ட் 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 ஏன் சொன்னா, இந்த படத்தை அட்லி டைரக்ட் பண்ணா அட்லீஸ்ட் இந்த படம் மிட்லீஸ்ட்ல கூட 50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். அப்படுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா திரு ராமநாதன் அவர்களுக்கு மிஸ்டர் முரளி தப்பி பிறந்த ஒரு புள்ள நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, திரு ராமநாதன் அவர்கள் சினிமா சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 90 படங்களுக்கு மேலே அவர் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன படங்களாக இருக்கும். பட் நல்ல சிவப்பு மல்லி மாதிரி நல்ல படங்கள்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பா 99 படங்களில் செலவு பண்ண எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரே படத்தில் 100வது படத்தில் செலவு பண்ண முடியும்னா அது திரு முரளி அவர்களை மட்டும்தான் முடியும். வழக்கமாக 25 25 சேர்ந்தா 50 ஆகும். ஆனால் இங்கே 25 25 சேர்ந்து 100 ஆயிருக்கு. விஜய் அவர்களின் 25, ஏஆர் ரஹ்மான் அவர்களின் 25, தேனாண்டாளின் 100. இது மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொதுவாகவே ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் நடந்து வந்தாங்கன்னா கிளாப்ஸ் வரும், நின்னா நடந்தால் கிளாப்ஸ் வரும். பட் விஜயை வந்து நான் ஹீரோவாக ரசிக்கிறது, சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. ஒரு பத்திரிகை நிருபர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு சாயங்காலமே மிக கண்ணியமாக அந்த பெண்ணியத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்ணியமான ஒரு மெசேஜ் அவர் தெரியப்படுத்தினார். அங்கே தான் நான் வந்து அவரை ஹீரோவாக மதிக்கிறேன். அது உலகத்தில் இருக்க எல்லா பெண்களையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு கருத்து. அதுக்காக நான் அவரை தனிப்பட்ட முறையில் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆள போறாத தமிழன், சந்தோஷம் தமிழன் ஆண்டா சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். சமீபத்தில் ட்விட்டரில் வந்து முதல் முறையாக விஜய் அவர்களின் படத்தை போட்டு ஈமோஜி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த படத்துக்கு அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ட்ரம்ப்பே வந்து ஒரு ட்வீட் பண்ணுவார். உலகத்தில் மிக சிறந்த சிஎம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ண போகிறார். சிஎம்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன்னா கலெக்ஷன் மன்னர்னு அர்த்தம். உலகத்திலேயே மிக சிறந்த சிஎம் கலெக்ஷன் மன்னர் விஜய் தான் சொல்லிட்டு ட்ரம்ப்பை ட்வீட் பண்ண போறாரு. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது ஆள போறான் தமிழன். ஆள போறது தமிழனோ தெலுங்கனோ மலையாளியோ கர்நாடகாவோ யாரா இருந்தாலும் ஆள போறது தலை சிறந்த ஒரு மனிதனா இருக்கணும், வாழ போறது விவசாயிகளா இருக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு
கதாநாயகனா அறிமுகமாகி ஒரு கதாநாயகனா அறிமுகமாகி இன்னைக்கு ரமேஷ் சொன்ன மாதிரி உங்க எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா ஒரு டைரக்டர்ஸ் டிலைட் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஸோ அவரை பத்தி பேசுறதுக்கு இந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு டைரக்டரே இந்த மேடைக்கு நாங்கள் கூப்பிட போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் டைரக்டர் ஆக்டர் ப்ரொடியூசர் சுந்தர் சி சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கம். ஏன்னா தெரியல வருங்கால எத்தனை மந்திரிகள் எம்எல்ஏக்கள் இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மேடைக்கு நான் ஒரு அணிலா இருக்கேங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ராம்நாராயண் சார் மறைவுக்கு பிறகு முரளி சார் முதல் முதலாக எடுத்து ரிலீஸ் பண்ண படம் என்னோடய அரண்மனை. அந்த படத்தோட வெற்றி முரளி சாருக்கு மேலே மேலே நிறைய படம் எடுக்க தூண்டுச்சு. அந்த ஊக்குவம் இந்த ஊக்குவித்தல் தான் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மேடை இவ்வளோ பெரிய படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் விஜய் சேரபதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவரை வச்சு நான் படம் பண்ணனதில்லை, ஆனால் என் படத்தோட பல வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. ஏன்னா நிறைய படம் அவரை மனசு வச்சு பண்ணுவேன், அவர் பண்ண முடியாமல் போயிடும், வேறு இப்போ மற்றவங்களை வச்சு பண்ணுவேன், அதெல்லாம் பெரிய வெற்றியாக இருக்குது. இப்போ நான் அடுத்து பண்ணுற பெரிய படம் கூட பார்த்தீங்கன்னா சங்கமித்ரா, அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் காரணம் அவர் தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ரெண்டு மூணு ஐடியா பற்றி படங்கள் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தபோது அவர் வந்து ஒரு ஐடியா நல்லா இருக்குது, இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் அப்போ இருந்த வசதிக்கு வந்து அந்த டெக்னிக்கல் வசதிக்கு பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக தேனாண்டாலே வந்து அந்த படத்தை பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு வகையில் அதுக்கும் காரணம் அந்த விஜய் சார் தான். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். மெர்சல் படம் மாபெரும் வெற்றியடைய எனக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தில் எனக்கு அட்லியை பார்த்தா பொறாமையாக இருக்குது. நான்லாம் ஒரு 22 வருஷமாக காத்துட்டு இருந்தேன் ரகுமான் சார் கூட படம் பண்ணுறதுக்கு. இப்போ தான் அந்த வாய்ப்பு வந்திருக்கு, வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் அழகான ஹீரோயின்ஸ் வெளியிலெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட, மூணு பேரில் யார் உங்கள் ஃபேவரேட்னு, முக்கணியில் எது நல்ல கணினி எப்படி சொல்ல முடியும், எல்லாமே சூப்பர்ண்ணா. ஸோ வாழ்த்துக்கள். ஏன்னா தேனாட்டில் முரளி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு இன்னும் பல படங்கள், விஜய் சார் இந்த மாதிரி நிறைய டேட் கொடுத்து நிறைய படங்கள் அவருக்கு பண்ணணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுற ஒரு நல்ல உள்ளம் வருது. அவரை நல்ல மனசுக்கு இன்னும் பல வெற்றிகள் தருவார் நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே ரம்யா, ஸோ ஒரு படத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு நம்ம டைரக்டர் தானே சொல்லுவோம். ஆமாம், பிகாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதே சமயத்தில் தன்னோட கிரியேட்டிவிட்டியும் மிஸ் பண்ணாமல் நினைச்ச மாதிரியே ஒரு படம் எடுக்கணும்னா அது பயங்கர சவாலான விஷயம் இல்லை. அதையும் தாண்டி ரசிகர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான படங்களை கூப்பிடணும். நான் இப்போ கூப்பிட போகிறவர் அவரோட ஒவ்வொரு படத்தையும் ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லிட்டே இருந்திருக்காரு. நிச்சயமா தமிழ் சினிமா ரசிகர்களோட ரசனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போன பல பேர்ல ஒரு முக்கியமான வரிசையில இவருக்கும் ஒரு பங்குண்டு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இவருக்கும் நம்மளோட மெர்சல் படத்தோட இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆமா, அது எதர்ச்சியா அமைஞ்ச ஒற்றுமையா இல்ல எப்படின்னு தெரியல, பட் ஒரு பயங்கரமான ஒற்றுமை அது. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ரெண்டாவது படத்தை உங்க தளபதி விஜயை வச்சுதான் இயக்கி இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா எல்லா இயக்குனர்களுக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கார்ல. கண்டிப்பா, ஒரு இயக்குனர் தான் ஒரு கதாபாத்திரத்தை கிரியேட் பண்றாரு. அந்த கதாபாத்திரம் வந்து எப்படி நடிக்கணும், எப்படி டயலாக் பேசணும், பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கணும், எல்லா விஷயங்களுமே அவர் தான் சொல்லி தருவார். அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தை வந்து நடிகர்கள் வந்து மெருகேத்தி ஜனங்க மத்தியில கொண்டு போய் சேர்த்து அவங்க இடத்துல வந்து ஒரு பெரிய பேர் வாங்கிடுவாங்க. இப்போ அடுத்து வரப்போறவர் தான் ஒரு நல்ல இயக்குனர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. Yes, so ladies and gentlemen, let's put our hands together. அவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுவேனா, அவர் இந்த மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சின்ன ஏவியை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அவர் இந்த மேடைக்கு கூப்பிடலாம்.
Ladies and gentlemen, let's put our hands together and welcome director actor SJ Surya on stage. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த விழாவை இங்க இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுமே இந்த கடல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஈவெண்ட் இது. இன்னைக்கு வந்து ஹிஸ்டரியில இது ஒரு ரெக்கார்டு. இன்னைக்கு இது தளபதி விஜய் அவர்களுடைய 61வது படம், பேராண்டாள் கம்பெனியோட 100வது படம், நண்பர் அட்லி சாரோட 3வது படம், ரொம்ப ஸ்பெஷலான படம் மெர்சல். அதாவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, அங்கிருந்தே ஆரம்பிச்சிரு, டாப்லேருந்தே வந்துடும். விஜய் சாருக்கு எப்போ ஒரு படம் குஷின்னு ஒன்று பண்ணேன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். அப்போ இவ்வளோ பெரிய வாழ்க்கை இவ்வளோ மனசுகள் சேர்ந்து அமைஞ்சிருக்குன்னா அது ஏன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அதான் சார், ஒரு குஷின்னு ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து இன்னே வரைக்கும் எனக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னா வந்துடுவார், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்துடுவார். அவர் நம்ம காட்டுற ஒரு அந்த ரெசிப்ரிகேஷன் வந்து அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கே இவ்வளோ ரெசிப்ரிகேட் பண்ணுறாருனா உங்களுக்கு எவ்வளோ என்னோட ஆசை என்னன்னா இந்த எனர்ஜி பூரா இப்படியே போயிடக்கூடாது, வேற மாதிரி ஏதோ ஒன்று ஆகணும்னு. ஏன்னா எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ எனர்ஜியும் வேற மாதிரி வரணும், அவ்வளோதான். அது எப்படி சொல்லுன்னு தெரியல. ஆக்சுவலாக மெரசல் ஒரு அருமையான படம்ங்க, சூப்பரான படம். 3 தளபதி, அதில் ஒரு மதுரை மண்ணின் மைந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் போதுங்க இந்த படத்துக்கு, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அந்த மாதிரி செமையா கன்செப்ட் பண்ணிக்கிறார். ஆட்லி சார் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கூப்பிட்டு என்னை இந்த படத்தில் வில்லனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போது ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டு, ஆன் ஸ்க்ரீன் நான் வில்லனாக இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை வந்து அடிக்கணும் விஜய் சார். அப்போ வந்து ஒரு சொல்லல அது பாட்டில், ஒரு பாட்டில் வச்சு அடிக்கணும். சரி, நம்ம டைரக்டர் ஆச்சே இவர் எப்படி நம்ம அடிக்கிறதுன்னு அவர் இப்படி கொஞ்சம் பயந்து பயந்து போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் சாரை தனியாக கூட்டு போனேன், சார் நல்லா இருப்பீங்க, நீ ஒழுங்காக நீ அடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. அவனோட சரின்னு அடித்தார். அப்புறம் இது பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போய் நின்று அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். லாங்கில் அந்த அடிப்பா பொட்டு பொட்டு நின்று டொம்பு டொம்புன்னு விழுந்தது. கரெக்டாக குறிப்பாக தடித்தார் சார் அப்படின்னு. ரொம்ப 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 நல்ல சந்தோஷமான அனுபவிச்ச ஒரு சந்தோஷம். அதாவது சார் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்த அப்புறமும் இன்றைக்கி வந்து நான் ஸ்பாட்டில் வந்து அவர் கூட நடிக்கும்போது அவரும் வந்து அவர் கூட உட்காந்து மானிட்டரை பார்த்து நம்மளை சேரப் பண்ணி
ரொம்ப சூப்பராக பண்ணி சொன்னார். ஆட்லி சார் முதல் முதல் இந்த கூப்பிட்டு இந்த ஆஃபீஸில் வந்து இந்த கதையை சொன்னார். 3 மணி நேரம் கதை சொன்னாருங்க. கலைகிட்டார் மனுஷன். உங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபுல் மீல்ஸ் தான் இந்த படம். பின்னிட்டார் சீன் ஒவ்வொன்றும் மாஸ். விஜய் சாரோட ஃபேன் ஒருத்தருக்கு வந்து டைரக்ஷன் டேஸ்ட் இருந்தனா அதுதான் ஆட்லி சார். கலக்கிட்டார். நீங்கள் படம் பாருங்க தெரியும், நான் சொல்ல வேண்டிய எல்லாருக்குமே அந்த எனர்ஜிலே தெரியுது. அதாவது அது மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஷேர் பண்ணுவார் ஆட்லி சார். அந்த மாதிரி ரகுமான் சார் போய் மீட் பண்ணது கொண்டது எல்லாத்தையும் நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணுவார். ஒரு வெறி கொண்ட மனுஷங்க. யூரோப் கண்ட்ரீஸில் வந்து ஷூட்டிங் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒரு முத ஷெடியூலோட பீனிங்கில் போய் அவரோட ஜாயின் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு 28 நாள் கழித்து திருப்பி நான் யூரோப் போகிறேன் அவங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏர்போர்ட்டில் ஒரு மனுஷன் ஃபஸ்ட் டே அவுட்டோர் ஷூட்டிங்கில் எவ்வளோ எனர்ஜியோடு இருந்தாரோ அதே எனர்ஜியோட 28வது நாள் அங்கே வெறி கொண்டு நிற்கிறார் ஒருத்தர். அவர் தான் ஆட்லி. விஜய் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல, அவருக்கு சரியான படமாக சரியான கதையாக சரியான விஷயமாக செம்மையாக அசம்பிள் ஆகிருக்கு. ரகுமான் சார்கிட்ட இருந்து எனர்ஜிட்டிக்காக ஆளப்போகிறான் தமிழன் பாட்டு இந்த படத்துக்கு ஸ்பெஷல். ஹேட்ஸ் ஆஃப் டு ரகுமான் சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஆட்லி சார் டு எக்ஸ்ட்ராக்ட் த ரைட் சாங் ஃபார் த ரைட் பர்சன். பின்னிட்டாங்க. தேனாண்டாள் கம்பெனி இன்னைக்கு வந்து இவ்வளோ சந்தோஷத்துலேயும் ஒருத்தரோட பிளெஸ்ஸிங் மேலேருந்து நமக்கு இருக்கு. ராமநாராயணன் சாரோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக. முரளி சாருக்கும் மேடம்க்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தோட நான் ஒரு பாட்டாக இருக்கிறது சந்தோஷம். கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், 3 ஹீரோயின்க, 3 தளபதி, 3 ஹீரோயின். நல்லா செம்மையா செம்மையா வந்திருக்கு. நல்ல சாங்ஸ். நீதானே சாங் வந்து நான் கேஸ் அதை நான் என்னுடைய ஃபோனில் ரிப்பீட் மோட் போடல, அது மைண்ட்லேயே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு நீதானே சாங். ரகுமான் சார் மெலடி பின்னிட்டார் சூப்பர். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெரசல் இஸ் கோயிங் டு பி த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தமிழ் ஃபிலிம் ரெக்கார்ட்லேயே இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டாக இருக்க போகுது. ஆமாம், ரகுமான் சார் என்ன படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கவங்களா சாதாரண ஆளுங்களா? எல்லாம் எப்படி ஆளுங்க, பயங்கரமான சாங்ஸ். இன்னும் கூட சாங்ஸ் எல்லாம் இருக்கு சார் இருக்கு. எனிவே தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ எனர்ஜியும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சியர்ஸ் சார். சார் 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 இங்கே இங்கே ஒரு நிமிஷம். அதாவது இந்த படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு சரிங்களா? உங்கள் ஸ்டைலில் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேங்கிறது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? உங்கள் ஸ்டைலில் ஒரே ஒரு தடவை, இருக்கா இல்லையா? அதை மட்டும் இல்லையா, எது இருக்கா இல்லையா பார்த்தீங்களா? இப்படி ஏடா கூட கேட்டீங்கன்னா நான் மாட்டிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லி. மெர்சல பொறுத்தவரை எல்லாமே இருக்குங்க. Thank you so much, sir. Thank you so much, sir. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏ ரஹ்மான் சாரோட லைவ் இந்த மேடையில் நடக்கும் போது, அதுக்கப்புறம் இளைய தளபதி உங்க முன்னாடி வந்து இங்க பேச போறாரு. பட் ரைட் நவ் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு மூமெண்ட். என்ன மாதிரி பொண்ணு பொதுவா பசங்க கிட்ட அப்படின்னு எதிர்பார்க்கறேன் சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஐயோ வேணாம், என் பொண்டாட்டி எங்க 3வது ரோல உட்காந்துருக்கா, நான் பாட்டு ஏடா கூடமா ஏதாச்சும் என்னோட எதிர்பார்ப்பை சொல்லி அப்புறம் வீட்டில் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். எனக்கு வேண்டாம். பொண்டாட்டின்னு அவ்வளோ பயமா? சி பயமா, எனக்கு பயம் இல்லை, அவளுக்கு தான் என்ன பார்த்தா பயங்கர பயம், பயங்கர மரியாதை அதெல்லாம் அப்படி இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நான் வீட்டுக்கு நைட்டு போகிற வரைக்கும் அவள் சாப்பிட மாட்டாங்க, காத்துட்டு தான் இருப்பான்.
பா பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஆமா, நான் நைட் போய் சமைச்சாதான் அவ சாப்பிட முடியும் நினைச்சேன். ஹலோ, ஆனா நான் அதுக்காக லேசுப்பட்டவெல்லாம் கிடையாதுங்க. அப்படி ஒண்ணு நான் போனோட பெரிய அடிமை மாதிரி அவளுக்காக சமைச்செல்லாம் கொடுத்துட மாட்டேன். பின்ன முதல்ல இருக்கிற பழைய பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே கை வைப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற பல புருஷங்களோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான். ஆமாவா இல்லையா? பஸ் புருஷங்களை விட்டுருமா? பல லவ்வர்ஸோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. சரி சரி, அதெல்லாம் விடலாம். ஓகே, இப்ப கேட்ட கேள்வி என்ன? பொதுவா ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு, ரொம்ப லட்சணமா, ரொம்ப அழகா, ரொம்ப அழகான ஒரு சிரிப்போட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா சமந்தா மாதிரி, ரொம்ப ஸ்வீட்டா காஜல் மாதிரி, ரொம்ப பப்ளியா நித்யா மேனன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு காரணம் வந்து இவங்க மூணு பேரும் ரசிகர்கள் மனசுல அவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, கனவு தேவதைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ், இவங்க மூணு பேருக்குமே வந்து ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி மேனரிசம், ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் எல்லாமே இருக்கு. அண்ட் ஒரு படத்துல வந்து ஒரு கதாநாயகி அப்படின்னாலே நமக்கு பெருசா தெரியும். மூன்று முன்னணி கதாநாயகிகள் மெர்சல் படத்துல கூடியிருக்காங்க. சோ உங்களோட கனவு தேவதைகள் கூப்பிடலாமா? நம்மளோட தளபதியோட மூணாவது முறையா இணைஞ்சிருக்கிற கதாநாயகிகள் காஜல் அகர்வால் மற்றும் சமந்தா ஆகியோரை மேடைக்கு வரவேற்கிறோம். எஸ், ரெண்டு பேரும் வந்து எங்களை பார்த்தா எப்படி? அங்க பாருங்க, அவங்க உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. They're just waiting for you guys to speak. எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா, தமிழ் 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 வளர்கிறது, வாழ்கிறது. தமிழ்ல நம்மளோட ரெண்டு கதாநாயகிகளும் பேசுறதுக்கு முன்னாடி இயக்குனர் அட்லி கிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். ஆமா சார், நீங்க ரொம்ப அட்லி சார், நீங்க வந்து ரொம்ப பாசமானவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது உங்களோட படத்தோட கதாநாயகிகள் எல்லாரையும் நீங்க வந்து செல்ல பேர் கூப்பிட்டு தான் வந்து செட்ல கூப்பிடுவீங்களா? அதை வந்து உங்க மனைவிக்கு தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் ஓபனா சொல்லிட்டீங்கன்னா. இல்ல இல்ல, மைக் மைக் அங்க. கேன் வி ஹேவ் தி மைக் ப்ளீஸ்? ஏண்டா இவங்க ரெண்டு பேரும் ஆங்கரா கூப்பிட்டோம் இப்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமான்றாரு. ஓகே, மைக் அவருக்கு போய் சேரிறதுக்கு முன்னாடி. எஸ் எஸ், முதல்ல வந்து சமந்தா, எந்த லாங்குவேஜோட டாப் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட ஃபேவரட் சாய்ஸ் சமந்தாவாக இருக்கும். இப்போ தமிழ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தளபதியோட மூணாவது முறையாக நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த தடவை வந்து அட்லியோட டைரெக்ஷனில் தெரி சமந்தா, மெர்சல் சமந்தா, ரெண்டு பேருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, சிமிலாரிட்டி இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட பதில் வந்து ஆக்சுவலி தெரியல, நடிக்க வேண்டியதாக இருந்தது. மெரிசில்ல பல்லாவரம் பொண்ணு வெளில வந்துட்டான். பல்லாவரத்தை எட்டி பார்க்கலாம். பல்லாவரம் பொண்ணு தான் வந்து ஒரிஜினல் சமந்தா. ஸோ ஒரிஜினல் சமந்தாவை இந்த படத்தில் நிறையா பார்க்கலாம் அப்படின்றீங்க. மறிச்சு மறிச்சு. ஓகே, நடிச்சதை வச்சு. ஓகே, ஸோ காஜல் அகர்வால் லுக்கிங் லவ்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஜென்ரலாக ஒரு டாப் சீட்டட் ஹீரோயின் வந்து ஒரு படத்தில் ஷீ ஆப்வியஸ்லி வாண்ட் டு பி த ஒன்லி ஹீரோயின் இந்த மூவி. பேரலாக வேற ஒரு ஹீரோயின் ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த படத்தில் யூ ஒர்க்கிங் வித் டூ ஹீரோயின்ஸ், நீங்கள் இதை எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி நீங்கள் டீம் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒத்துக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் யூ ஜஸ்ட் உங்கள் கேரக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? வெல், இட் ரியலி டஸ் நாட் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஐ மீன், சமந்தா அண்ட் ஐ ஹவ் ஒர்க் டுகெதர் இன் மெனி மூவிஸ் சின்ஸ் த பாஸ்ட் மெனி இயர்ஸ், அண்ட் வி ரியலி ஹேட் அ நைஸ் டைம் ஒர்க்கிங் வித் தி என்டையர் டீம். ஒர்க்கிங் வித் விஜய் சார் ஹஸ் பின் அ ப்ளெஷர், அண்ட் இட்ஸ் அ தேர்ட் மூவி ஃபார் போத் ஆஃப் அஸ். So, why would we say no? Great. Sam, படத்தோட மொத்த கதையும் வந்து டைரக்டர் அட்லி உங்களுக்கு நரேட் பண்ணாரா? பண்ணாரு. அப்போ அந்த மொத்த கதையும் கேட்டதுக்கு அப்புறம் பர்சனலா ஆனஸ்டா இந்த மூணு கேரக்டர்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? Given a choice, நீங்க எதை சாய்ஸ் பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலி சாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நானும் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணி எல்லாம் ஹீரோ கேரக்டர். நல்லா இருக்கு இந்த பதில், செமையா இருக்குப்பா. ஆனால் எனக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கவே இல்லையே அவரு. ஓகே, பட் மனசார இந்த மூணு கேரக்டர்ல உங்களுக்கு எது வந்து பெஸ்ட் அப்படின்னு தோணுது? ஸோ டிப்ளமேட்டிக் ஆன்சரா, என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிக்குது, பிடிச்சிருக்கு, நான் அதான் பண்ண நல்லா பண்ணியிருக்கேன். நல்ல பதில்.
ஓகே, ஸோ அட்லீஸ்ட் சார் உங்கள் கையில் மைக் வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கு நான் வெறும் சில்லறை தான். இந்த சில்லறைக்கு பின்னாடி பெரிய நோட்டுங்களாம் அங்கே பின்னாடி. தயவு செஞ்சு அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எங்கள் மேலே காண்டா பார்க்காதீங்க ப்ளீஸ். ஸோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே செல்லா பேர் வச்சு கூப்பிடுங்களா, செல்லா குட்டி அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற நம்ம மேடம்க்கு தெரியுமா, பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்களே? ஆ, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாரையும் லவ் பண்ணி தானே ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்கே லவ் பண்ணி தான். நைஸ் கான்செப்ட் சார், வெரி நைஸ். ஸோ அந்த காதலுக்கான அளவுகோல் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அம்மா மேலே ஒரு காதல் இருக்கும், மனைவி மேலே ஒரு காதல் இருக்கும், வேலை மேலே ஒரு காதல் இருக்கும், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே ஒரு காதல் இருக்கும். அந்த அளவுகோலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் அது சரியாக நடக்கும். ஸோ ஐ லவ் தெம் ஆல். ஸோ சமந்தாவை தம்பின்னு கூப்பிடுவேன், காஜலை ஐசி டால்னு கூப்பிடுவேன். ஸோ திஸ் இஸ் வாட். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் எங்கிட்டயும் சொல்லிட்டு போங்க. அதாவது வீட்டில் லவ் பண்ணுறோம் தெரிஞ்சே நம்ம ஸ்பாட்டில் லவ் பண்ணுறோம், அப்படிதானே? ரைட், ஓகே, அதே தான். நான் கற்றுக்குறேன். இப்போது மைக்கை ஒரு நிமிஷம் உங்களோட ஒய்ஃப் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? இல்லை, அவங்க வெளில வந்து பொதுவாக பேச மாட்டாங்க, கூச்ச சுபாவம், கரெக்டா? ஆமான்ட்டாங்க. இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறோம். அவர் சொன்ன விஷயம்லாம் உண்மையாக பொய்யா? அதாவது வீட்டில் தெரிஞ்சுதான் நான் செல்ல பேரில் கூப்பிட்றேன்னு சொன்னார். விஜய் சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ற தேர்ட் டைம் இது அப்படின்றதுனால இந்த கேள்வி, வை டூ நம்ம தளபதி ஹீரோயின்ஸ் கீப் கோயிங் பேக் டு ஹிம்? அந்த ஸ்ட்ராங் ஃபேக்டர், அதுக்கு என்ன ரீசன் அப்படி நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்டை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட்டோ, வாட் எவர் இட் இஸ். விஜய் சார் துப்பாக்கி ஜில்லா இப்போ மேசல். இட்ஸ் பின் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க்கிங் வித் யூ ஆல் த 3 டைம்ஸ். And the only thing I can say is that you are one of the best co-stars, and you're a magician, not just on screen but also off screen. இந்த இசை வெளியீட்டு விழா அப்படினாலே இன்னைக்கு விழாவோட நாயகன் அப்படினு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மட்டும்தான். சோ நம்மளோட இசை புயல் அவரோட 25th வருடம் கூட இந்த ஆண்டு தான். அவரை வாழ்த்தி பேசுறதுக்காக இங்கே ஒரு நடிகராக மட்டும் இல்லை, நான் ஒரு ரசிகனாக வரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு உங்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்ச ஒரு நடிகர் இங்கே வந்திருக்கிறாரு. எஸ், பல பேர் சினிமாவில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களோட குடும்ப பின்னணி ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. பட் இந்த விஷயம் மட்டும் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். தனக்குன்னு ஒரு தனி பாணி அமைச்சு திறமையை நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த மனிதர்கள் தான் சினிமாவில் முன்னணிக்கு வர முடியும். ஸோ அந்த வகையில் முழுக்க முழுக்க தன்னோட திறமையை வளர்த்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, ஹிந்தி சினிமா தாண்டி இன்னைக்கு உலக சினிமாவே நம்ம தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்குற ஒரு நபர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. லெட் அஸ் வெல்கம் ஹீரோ, டிரெக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், போயட், our VIP Dhanush on stage. Vanakkam Dhanush. And first of all, Dhanush sir, thank you so much. நீங்க உண்மையிலே ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருந்தீங்க ஆக்சுவலா இன்னைக்கு, பட் ஸ்டில் இந்த மூமெண்ட், இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோன்னே, ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு 25th இயர் அண்ட் மெர்சல் படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி இங்கே வந்திருக்கிறீங்க, பிகாஸ் உங்களுக்கு இது ஒரு முக்கியமான தருணமாக தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இங்கே நீங்கள் வந்து ஒரு நடிகராக இல்லை, நான் ஒரு இயக்குனராக இல்லை, ஒரு ப்ரொடியூசராக இல்லை, ஒரு ரசிகனாக வந்திருக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது உண்மையிலே வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட் கெஸ்டர். ஸோ இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு ஹைலைட்ஸில்
நீங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இது நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இங்கே இருக்கு. தேனாண்டாள் 100, ரஹ்மான் சார் 25, விஜய் சார் 25 இயர்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான மேடை தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்ய வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ பட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். இங்கே வந்தது மெயினாக ஒரு ஃப்ரெண்டாக, சாரோட ஃப்ரெண்டாக, விஜய் சாரோட ஃப்ரெண்டாக நான் இங்கே வந்திருக்கேன். நான் முன்னாடியே நான் சொன்ன ஒரு விஷயந்தான், விஜய் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தோளில் கைப்பேட்டு போட்டு பேசுவார். தோளில் கை போட விட்டு பேசுவார். அது ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு நண்பனால் முடியும். அந்த மாதிரி ஒரு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 25 வருஷமாக ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ளே போய் மெல்டாய் சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பாக ஒரு கத்தியா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அமைதி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அமைதி தான் உலகத்திலேயே ரொம்ப லீத்தலான ஒரு வெப்பன், ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆயுதம். அமைதி தான் ரொம்ப ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு ஆயுதம் அப்படின்னு. அந்த அமைதியோட பவர் என்னன்னு நான் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் ஸோ மச் அண்ட் டீச்சிங் அஸ் ஸோ மச். அண்ட் ரஹ்மான் சார், வி ஆல் க்ரூ அப் லிஸ்னிங் டு யுவர் மியூசிக். வி இவால்வ்ட் அஸ் மியூசிக் இவால்வ்ட் வித் யூ. ஸோ ஐ மீன் யூ ஹவ் ஹர்ட் எவ்ரி திங் தட் வி ஆல் ஹாவ் டு சே அபவுட் யூ. ஸோ தேர்ஸ் நத்திங் நியூ டு சே. அண்ட் இட்ஸ் பீன் 25 இயர்ஸ், கால் நூற்றாண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஸ்கோர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஐ டோன் நோ வாட் எல்ஸ் டு சே. ஐ மீன் யூ ஹர்ட் இட் ஆல். So, thank you so much. Atli, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் ஒர்க்லாம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மெர்சல் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். அண்ட் இங்கே மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காஜல் இஸ் அ குட் ஃப்ரெண்ட், ஆல் தி பெஸ்ட் காஜல், ஆல் தி பெஸ்ட் சாம், யூ அ குட் ஃப்ரெண்ட், வெரி டேலண்டட் ஆக்டர்ஸ். And thank you so much for having me over here. It's been a pleasure being here. And idu mulama talabadi rasigargala sandichadala romba sandosham. Inda padathudaiya paadalgalum sari padavum sari miga miga periya vetri perrunu kadavula vendikiran. Nandri, romba romba nandri Dhanush sir. And koodiya verivila Sri Thenandal Films oda neengalum work panna poringa. அதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.